போடுறது, இந்த டேப் வந்து எப்படி கிளீன் பண்ண போடுறோன்றது தான். இது வந்து யூஸ் பண்ணாமலே வச்சு ஃபுல்லாக சால்ட் செடிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியாது. ஸோ இது சீக்கிரமாக எப்படி நம்ம கிளீன் பண்ண போடுறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணாமலே இருந்துச்சு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணலன்னா நம்ம வீட்டில் டாக்டர் இந்த மாதிரி தான் ஆகிடும். இதை எப்படி கிளீன் பண்ணுறாங்கிறதுக்காக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு 10 minutes நான் கிளீன் பண்ணி காட்டுறேன். அதை எப்படி கிளீன் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இது கிளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து கோல்கேட் பேஸ்ட் தான். இந்த பேஸ்ட் வந்து நான் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஐ மீன் டூத் பேஸ்டாக நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. இது வந்து இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து வேறு பிராண்டாக வந்துட்டு டூத் பேஸ்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது வந்துட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். நான் எதுக்கு கோல்கேட் சூஸ் பண்ணிருந்தேன்னா கலருக்காக தான். இது ஒயிட் கலரில் இருக்கு. இதுல இருக்க கலர் வந்து நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல, அதாவது நம்ம இப்ப கிளீன் பண்ண போறோம்ன்றது இதுல வந்து அது படிஞ்சிடக்கூடாது இல்லையா, கலர் ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா. அதுக்காக தான் நான் வந்து ஒயிட் கலர் இருக்கிறதுக்காக கோல்கேட் யூஸ் பண்றேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கோல்கேட் யூஸ் பண்ணி நான் எப்படி கிளீன் பண்ண போறோம், டேப்பை கிளீன் பண்ண போறோம்ன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். கோல்கேட் பேஸ்ட் எடுத்து இது மாதிரி நான் அப்ளை பண்ண போறேன். இதை எதுவுமே பண்ண வேணாம், சும்மா லைட்டா ஜென்டலா அப்ளை பண்ண போதும். ஸோ நான் காட்டுறேன். இவ்வளோ பேஸ்ட் எடுத்தா போகும். இதை ஜஸ்ட் நம்ம எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா அந்த மாதிரி லைட்டா தடவி விட்டா போதும். ரொம்ப ஹார்டாலாம் அதுவும் நம்ம பண்ண தேவையில்ல. சும்மா லைட்டா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு 10 minutes நம்ம வந்துட்டு ஊற வைக்க போகிறோம். 10 minutes அப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஊற வச்சதுக்கு அப்புறம் நான் இதை எப்படி வாஷ் பண்ண போறேன்றத பார்க்கலாம். ஸோ இது ஊற வச்சு இப்போ 10 minutes ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இந்த ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணால் ஸ்க்ரப் தான், ஸ்க்ரப் ஃபைட்டு. ஸோ இதை வச்சு நம்ம சும்மா இப்போ ரப் பண்ணலாம். ரப் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒயிட்டாக படிஞ்சிச்சு இல்லையா, அந்த சால்ட் எல்லாம் வந்துட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே நல்லா அழுத்தி இப்படி எடுத்து விட்டாவே வந்துடும் உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம். ரொம்ப ஈஸியாக போயிடும் அது. நீங்கள் நார்மலாக தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இது இந்த அழுக்க போடுறதுக்கு. இந்த பேஸ்ட் வச்சு நம்ம கொஞ்சம் தான் ஊற வச்சதால சும்மா அப்படி ரப் பண்ணாவே வந்துடுது. நமக்கு ஃபுல்லாக ரப் பண்ணிட்டு தண்ணி வச்சு ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. நான் இதை வந்துட்டு ஒன் டைம் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கிளிப் காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க எப்படி பல 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 நான் இருக்குன்னு. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கமெண்ட்ல சொல்றது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸா வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ என்னோட வீடியோஸ் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தட் பை ஃப்ரம் அமிர்தா.